வாழ்க்கையில் ஞானம் இப்படித்தான் வந்து சேரும். பல வார்த்தைகளை நாம் பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய சொற்கள் மிக நிதானமாக கவனிக்கப்பட வேண்டியவை. பெரியோர்களே, தமிழ் அற்புதமான மொழி. நாம் ஒரு மொழியில் பேசுவது வேறு மொழியில் இருக்கின்றவர்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் தமிழ் மொழி தெரிந்தவருக்கே அது புரியாமல் போய்விடக்கூடாது. பல நேரங்களில் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருந்து அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கிறோமா? பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், சமீபத்தில் ஒரு இரண்டு அற்புதமான விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அற்புதமான விஷயங்கள். மடையர்கள்னு சொல்றோம்ல, அறிவுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள் யார்? மடையர்கள். மடையர்கள் என்றால் என்ன தெரியுமா? மட்டர்கள் என்பவர்கள் கிணறு தோண்டக்கூடியவர்கள். அவர்களை வைத்துக் கொண்டு அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தண்ணீர் பாசனத்திற்கு அணைகளை கட்டி அணைகளுக்கு மடை வைப்பார்கள், கதவு. தண்ணீர் ஏரிகளில் நிரம்புகின்ற பொழுது பாசனத்திற்காக மடையை திறக்க வேண்டும். மடையை திறப்பதற்கு எந்த இயந்திரமும் இல்லாத நேரத்தில் இந்த மட்டர்கள் தான் கடைசி சோறு சாப்பிட்டு விட்டு வீட்டில் எல்லோருக்கும் விடை சொல்லிவிட்டு உலகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த மடையை திறந்து வைப்பார்கள். அப்படி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து மடையை திறந்து வைக்கக்கூடியவர்களினுடைய பெயரால் நாம் அடுத்தவர்களை வசைப்பாடுகிறோம். இன்றிலிருந்து அந்த சொல்லை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம். அந்த சொற்களின் மீது இருக்கக்கூடிய கவனத்தை வைத்துக் கொள்வோம்.